எங்கே வேணாலும் போவேன், எதை வேணாலும் பண்ணுவேன், அப்படி இல்லை வாழ்க்கை. எங்கே வேணாலும் போங்க, என்ன வேணாலும் பண்ணுங்கள், ஃபோக்கஸ்டாக பண்ணுங்கள். ஒருத்தங்களை அசிங்கசியமாக திட்டுறீங்களா, ஃபோக்கஸ்டாக திட்டுங்க. ஒருத்தன் தூக்கி போட்டு மிதிக்கிறீங்களா, தப்பு இல்லை, எப்படி மிதிக்கணும், தூக்கி போட்டு ஃபோக்கஸ் பண்ணி தூக்கி போட்டு மிதிங்க. ஏன் அப்படின்னா, ஃபோக்கஸ் பண்ணி அடிக்கும்போது, ஃபோக்கஸ் பண்ணி பேசும்போது, ஃபோக்கஸ் பண்ணி தூக்கி போட்டு மிதிக்கும்போது அதை பண்ணணுமா வேணாமான்ற தெளிவு உங்களுக்கு கிடச்சிடும். வேணும்னே சில தப்பை போய் பண்ணுவேன், ஏன் பண்ணுறேன், அதில் என்ன இருக்குன்னு நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது, கூட இருக்கிறவங்களுக்குலாம் என்ன ஏன் இதை பண்ணுறீங்க அப்படின்ற இர்ரா. நான் வாழ்க்கையவே இப்படி தாண்டா கற்றுக்கிட்டேன், ஒவ்வொன்றும் பண்ணி பண்ணி தாண்டா கற்றுக்கிட்டேன், இர்ரா கொஞ்சம் டைம் கொடுறா, என்னோடய லேர்னிங் ப்ராக்ரஸ் இப்படி தாண்டா, நீ இஷ்டத்துக்கு என்னத்தையாவது பேசி குழப்பி விட்டு போயிடுவா, அப்புறம் மறுபடியும் நான் முதலிருந்து வரணும், இரு இப்படி தான் நான் கற்றுக்கிட்டேன். ஒவ்வொரு தப்பும் பண்ணி 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 அப்புறம் பண்ணி எது கழுது எது குதிரை எதுன்றது அப்புறம் எனக்கு பிடிச்சிருச்சு. அப்புறம் பேசுகிறதுல ஃபோக்கஸ் வந்துடும், பார்க்குறதுல ஃபோக்கஸ் வந்துடும், நடக்கிறதுல ஃபோக்கஸ் வந்துடும், கார் ஓட்டுறதுல ஃபோக்கஸ் வந்துடும், பிஸ்னஸ் பண்ணுறதுல ஃபோக்கஸ் வந்துடும். உங்களோட பார்ட்னரோட வென் யூ ஹாவ் செக்ஸ் யூ ஷுட் ஹாவ் கம்ப்ளீட் ஃபோக்கஸ் ஆன் இட். கட்டி பிடிக்கும் போது, முத்தமிடும் போது, ஒவ்வொரு அங்கங்களை தொடும்போது கவனித்து டைம் எடுத்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி தொட்டாதான் அங்கே என்ன நடக்குதுன்னு தெரியும். அதில் மாஸ்டர் ஆயிடுவீங்க, அதில் உச்சகட்ட ஞானம் வந்துடும், ஒரு கட்டத்தில் தேவையில்லைன்னு சொல்லி வெளியில் வந்துடும். குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். ஆல்ரெடி நம்ம அனௌன்ஸ் பண்ண மாதிரி வருகின்ற 25ஆம் தேதி தைப்பூசத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 1000-2000 பேருக்கு மேலே சென்னையில் உள்ள ஸ்ரீ அமிர்தா பேலஸ் அப்படின்னக்கூடிய அந்த மண்டபத்தில் மாடம்பாக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, தைப்பூசம் 4 மணி மாலை முதல் 8 மணி வரை மிக சிறந்த முறையில் சக்தி வாய்ந்த மெடிடேஷன் வந்து கொடுக்க போகிறோம். இன்னும் ஒரு சில நபர்களுக்கு மட்டும்தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்கைகள் இருக்குது. ஸோ விருப்பமுள்ள நபர்கள் தாராளமாக www.paramporulfoundation.in அப்படின்னக்கூடிய வெப்சைட்டுக்கு போய் அதில் இருக்கக்கூடிய தைப்பூசம் ஈவெண்ட்டை கிளிக் பண்ணி உங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம். அதை தொடர்ந்து ஜனவரி 28ஆம் தேதி மலேசியாவில் உள்ள செரம்பான் அப்படின்னக்கூடிய பகுதியிலும், அதை தொடர்ந்து பிப்ரவரி 4ஆம் தேதி சென்னையிலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பரம்பொருள் யோகம் சக்தி வாய்ந்த ஒரு நாள் நேரடி வகுப்பை வந்து அனௌன்ஸ் பண்ணுறோம். ஸோ கீழே உள்ள காண்டாக்ட் நம்பர் காண்டாக்ட் பண்ணி உங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம். எங்கே வேணாலும் போவேன், எதை வேணாலும் பண்ணுவேன், அப்படி இல்லை வாழ்க்கை. எங்கே வேணாலும் போங்க, என்ன வேணாலும் பண்ணுங்கள், ஃபோக்கஸ்டாக பண்ணுங்கள். ஒருத்தங்களை அசிங்கசியமாக திட்டுறீங்களா, ஃபோக்கஸ்டாக திட்டுங்க. நான் என்ன சொல்கிறேன், கண்டபடி என்னத்தையாவது பேசாதீங்க, திட்டுங்க வேணான்னு சொல்ல, எப்படி திட்டணும், ஃபோக்கஸ் பண்ணி திட்டுங்க. ஏன் ஃபோக்கஸ் பண்ணி திட்ட சொல்கிறேன்னு கேளுங்க. ஒருத்தன் தூக்கி போட்டு மிதிக்கிறீங்களா, தப்பு இல்லை, எப்படி மிதிக்கணும், தூக்கி போட்டு ஃபோக்கஸ் பண்ணி தூக்கி போட்டு மிதிங்க. ஏன் அப்படின்னா, ஃபோக்கஸ் பண்ணி அடிக்கும்போது, ஃபோக்கஸ் பண்ணி பேசும்போது, ஃபோக்கஸ் பண்ணி தூக்கி போட்டு மிதிக்கும்போது அதை பண்ணணுமா வேணாமான்ற தெளிவு உங்களுக்கு கிடச்சிரும். 2 அடி அடிக்கும் போதே உங்களுக்கு புத்தி வந்துடும், எதுக்கு இதை பண்ணுறோம். அசிங்கசியமாக திட்டும் போது உங்களுக்கு தெரிஞ்சிடும், எதுக்கு இதை பண்ணுறோம். அந்த கேள்வி, அந்த புரிதல் எப்போ வரும், தம் அடிக்கிறீங்களா, தாராளமாக அடிங்க, வேணான்னு சொல்ல. நான் என்ன சொல்கிறேன் சொல்லுங்க, நான் என்ன சொல்லுவேன், எவ்வளோ ஞானம் உங்களுக்கு பா, வெரி குட், ஐ லவ் யூ ஆல். தம் அடிங்க, வேணான்னு சொல்ல, எப்படி தம் அடிக்கணும், ஃபோக்கஸ் பண்ணி அடிங்க. அட நிஜமாக தான் சொல்கிறேன், விளையாட்டுக்கெல்லாம் சொல்ல. தண்ணி அடிக்கிறீங்களா, என்ன எப்படி அடிக்கணும், ஹாவ் ஃபோக்கஸ் அண்ட் டேக் த சிப். ஏன் இதை பண்ண சொல்கிறேன்னா, ஃபோக்கஸ் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணி ஒவ்வொரு வேலையும் செய்யும்போது அது நல்லதா கெட்டதா, வேணுமா வேணாமா, அது எங்கே கொண்டு போய் நிறுத்துன்ற எல்லா புரிதலும் தானாக வரும். இப்படி தான் நான் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டேன். வேணும்னே சில தப்பை போய் பண்ணுவேன், ஏன் பண்ணுறேன், அதில் என்ன இருக்குன்னு நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது, புரியுதா நான் சொல்கிறது, கூட இருக்கிறவங்களுக்குலாம் என்ன ஏன் இதை பண்ணுறீங்க அப்படின்ற இர்ரா. நான் வாழ்க்கையவே இப்படி தாண்டா கற்றுக்கிட்டேன், ஒவ்வொன்றும் பண்ணி பண்ணி தாண்டா கற்றுக்கிட்டேன், இர்ரா கொஞ்சம் டைம் கொடுறா, என்னோடய லேர்னிங் ப்ராக்ரஸ் இப்படி தாண்டா, நீ இஷ்டத்துக்கு என்னத்தையாவது பேசி குழப்பி விட்டு போயிடுவா, அப்புறம் மறுபடியும் நான் முதலிருந்து வரணும், இரு இப்படி தான் நான் கற்றுக்கிட்டேன். ஒவ்வொரு தப்பும் பண்ணி 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 அப்புறம் பண்ணி எது கழுது எது குதிரை எதுன்றது அப்புறம் எனக்கு பிடிச்சிருச்சு. எல்லாத்தையும் பண்ணால் தான் தெரிஞ்சுக்க முடியும். பண்ணுறதை நான் தூண்டலை, நல்லா புரிஞ்சுக்கணும், நான் எதை தூண்டுறேன் உங்களுக்கு, ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுங்கள். இந்த மெடிடேஷன் என்ன பண்ணி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் அப்படின்னா, முதல்ல பயிற்சி, பரம்பொருள் யோகம் பயிற்சி இங்கே ஃபோக்கஸ் பண்ண சொல்லிக் கொடுப்பேன். இங்கே ஃபோக்கஸ் பண்ண கற்றுக்கிட்டீங்கன்னா போதும்,
அப்புறம் பேசுறதுல ஃபோக்கஸ் வந்துடும், பார்க்கறதுல ஃபோக்கஸ் வந்துடும், நடக்கிறதுல ஃபோக்கஸ் வந்துடும், கார் ஓட்டுறதுல ஃபோக்கஸ் வந்துடும், பிஸ்னஸ் பண்ணுறதுல ஃபோக்கஸ் வந்துடும். ஃபோக்கஸ்ன்ற சொத்து உங்களுக்கு வந்துருச்சுன்னா போதும், முடிஞ்சு, நீங்கள் வந்த வேலை முடிஞ்சு. இப்படி தவம் பண்ணி முக்திக்கு போகலாம், இது சயின்டிஃபிக் ரீசன். இல்லை இருக்கிறதுலே பெரிய சோம்பேறியா நீங்க, தவம்லாம் பண்ண தேவையில்ல. கருணையில் ஆன்மா உருக்கம், உங்கள் ஆன்மா உருகணும். இன்னொரு உயிர் கஷ்டப்படும் போது உங்கள் ஆன்மா உருகணும், அழுகணும், கண்ணீர் வரணும். அப்படி வந்துருச்சுன்னா ஃபோக்கஸ் தானாக வந்துடும், நீங்கள் மெடிடேஷன் பண்ண வேணாம். புரியுதா நான் சொல்கிறது? ஒன்று தவம் பண்ணுங்க, இல்லை தவம் வரலையா கருணையாக இருங்க. தவமும் கருணையும் அப்போ சேர்ந்து பண்ணால் எப்படி இருக்கும்? ஒரு விஷயத்தை பற்றி ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றாலும் ஃபோக்கஸ் தான். ஒரு விஷயத்தை விட்டு வெளியே வரணும்னாலும் என்ன தேவை? ஃபோக்கஸ் தான். எனக்கு செக்ஷுவல் எர்ஜ் இருந்துக்கிட்டே இருக்கு தம்பி, ஃபோக்கஸ் இல்லாமல் இன்னும் 1000 டைம் செக்ஸ் வச்சிங்கனாலும் செக்ஷுவல் எர்ஜ் அதிகம்தான், கம்மியாகிறதுக்கு சான்ஸே இல்லை. காமம் என்றால் ஆசை என்று பொருள். ஆசை அப்படின்னா என்னன்னா, எதன் மீது ஆசை வந்தாலும் அதுக்கு பேர் காமம். பெண்ணை புணர்வது அல்லது ஆணை புணர்வது மட்டும் காமம் அல்ல. காமம்னா என்ன? ஆசைன்னு அர்த்தம். எதன் மீது ஆசை வந்தாலும் அதுக்கு பேர் காமம். அது பெண் மேல வந்திருக்கு அப்படின்னா பெண் மீது வந்த காமம்னு அர்த்தம். எப்படி வெளியே வர்றது? கவனம் இல்லாம சாப்பிடுறீங்களா? உங்களுக்கு சாப்பாடு அதிகம் தேவைப்பட்டுக்கிட்டே இருக்கும், கவனத்தோட சாப்பிடுறீங்களா? இந்த சாப்பாடு வேணுமா வேணாமான்னு தெரிஞ்சிடும், அவ்வளவுதான் மேட்டர். சும்மா ஆசையை விடு, ஆசையை விடு, எப்படி விடுவீங்க? ஆசையை விடு, ஆசை விட சொல்ற கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்கு, சொல்றதுக்கு நல்லா தான் இருக்கு, எங்க இருந்து விடுவீங்க நீங்க? புரிய வைக்கணும், அது என்னன்னு புரிஞ்சுக்கணும் முதல்ல. இப்போ உங்களுக்கு புரியற மாதிரி நான் சொல்றேன். டெய்லியும் ஒரு லெட்டர் வருது உங்களுக்கு, உன்னை கொல்ல போறேன், உன்னை கொல்ல போறேன், உன்னை கொல்ல போறேன். பயம் வருமா வராதா உங்களுக்கு? என்னடா எவனை பார்த்தாலும் கொல்ல போறேன் கொல்ல போறேன்னே. நமக்கு டெய்லி மெயில் வருது, டெய்லி லெட்டர் வருது, டக்குன்னு வந்து அதுக்கப்புறம் தான் தெரியுது உங்களோட மனநிலை எப்படி இருக்குன்னு செக் பண்ணுறதுக்காக. உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய யாரோ ஒருத்தங்க வேணும்னே லெட்டர் அனுப்புகிறாங்கன்ற புரிதல் உங்களுக்கு வந்துருச்சு. இப்போ அந்த பயம் இருக்குமா? இப்போ இவ்வளோ நாள் பயத்தை கொடுத்தது என்ன? புரிதல் இல்லை. இப்போ பயத்தை எடுத்தது எது? புரிதல் வந்துருச்சு. இப்போ பயம் இருக்கிறதுக்கும் பயம் இல்லாததுக்கு என்ன வேணும் அப்போ? அண்டர்ஸ்டாண்டிங். ஆசையை விட, ஆசையை விடுன்னு எப்படி விட முடியும்? அதெல்லாம் விட முடியாது. எந்த ஆசையுமே சொல்கிறேன், அந்த ஆசைனா என்னன்றதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா வெளியில வந்துடுவீங்க. ஒன்று அனுபவிச்சு வெளியே வர தெரியணும். அப்படி இல்லாட்டினா அனுபவிச்சவன் சொல்றதை கேட்டு அது தேவையில்லைன்னு வெளியே வர தெரியணும். இதுக்கு பேர் தான் சொல் புத்தி, சுய புத்தி என்று வைத்தார்கள். ஒன்று சொல்லி வெளியே வர தெரியணும், அப்படி இல்லாட்டினா சுயமா சிந்திச்சு வெளியே வர தெரியணும். ஆக மொத்தம் என்ன பண்ணணும்? வெளியே வரணும். புரியுத நான் சொல்றது? ஃபோக்கஸ். Where the focus goes, there energy flows. கவனித்து ஒருத்தனை மயக்கம் போட்டு, ஃபோக்கஸ் பண்ணி ஒருத்தனை மயக்கம் போட்டு உள்ள வைக்க முடியும். ஃபோக்கஸ் பண்ணி அவன் வாயிலிருந்தே அவனுடைய ரகசியங்களை எல்லாம் சொல்ல வைக்க முடியும். ஃபோக்கஸ் பண்ணி ஒருத்தனுக்கு காம இச்சையை தூண்ட முடியும். ஃபோக்கஸ் பண்ணி ஒருத்தன் காம இச்சையை கம்மி பண்ண முடியும். ஃபோக்கஸ் பண்ணி ஒருத்தனோட நோயை குணப்படுத்த முடியும். என்ன வேணாலும் பண்ண முடியுங்க ஃபோக்கஸ் பண்ணால். The power of matter, the matter of power, எப்படி வேணாலும் வச்சுங்க. What is that? Focus. நீங்க எந்த லெவல்ல ஃபோக்கஸ்ல இருக்கீங்கன்றது எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, ஒவ்வொரு வேலை செய்யும் போது உங்க மனம் எங்க போகுதுன்னு பாருங்க, அது இஷ்டத்துக்கு ஓடும். அது அவனை எப்படியாவது கண்ட்ரோல் பண்ணி கொஞ்சம் பிளான் பண்ணி ஒரு இடத்துல ஃபோக்கஸ் பண்ண வச்சுட்டீங்கன்னு வைங்க, அதுக்கப்புறம் அவன் காட்டுவான் பாருங்க உங்களுக்கு ஒரு உலகம். அதை வார்த்தைகளால் சொல்லவே முடியாது. இது நாள் வரைக்கும் நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கை கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி மாறிடும். ரெண்டு நாளாக சரியாக தூக்கம் இல்லை, எனர்ஜெட்டிக்காக பேசுகிறேனா பேசலையா? நான் எனர்ஜி எனக்கு இருக்கா இல்லையா? இந்த ரெண்டு நாளில் ஒரு 4 மணி நேரம் தூங்கியிருந்தால் பெரிய விஷயம். ஆனால் எப்படி பேச முடியுது? ஃபோக்கஸ். ஃபோக்கஸ் பண்ணும்போது, ஃபோக்கஸ்டாக இருக்கும்போது, ஃபோக்கஸ்டாக பேசும்போது எனர்ஜி லாஸ் ஆகாது, எனர்ஜி என்பது கெயின் ஆகும். தட் இஸ் தி பவர் ஆஃப் ஃபோக்கஸ். தி மோஸ்ட் பவர்ஃபுல் வெப்பன் இன் திஸ் யூனிவர்ஸ் இஸ் கால்டு ஃபோக்கஸ். விழிப்புணர்வு, 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 விழிப்புணர்வுன்றாங்கல்ல, அப்படின்னா என்ன? உணர்வில் விழிப்பாக இருப்பதற்கு பெயர் விழிப்புணர்வு.
பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இதனால் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனால இருந்து ஆரம்பிச்சு ஒரு நாள் கூட விடாம பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு குரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டுருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில் குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும், புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழி நடத்தும். அதனால விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குருகடாட்சம்.